அண்மை செய்தி விக்னேஷ் கொலை வழக்கில் போலீசார் 6 பேரை வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ் கொலை வழக்கில் போலீசார் 6 பேருக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விசாரணை கைதி விக்னேஷ் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தற்பொழுது போலீசாருக்கு 20ஆம் தேதி வரை சிறை காவலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்எஸ்ஐ குமார் தலைமை காவலர் முனாஃப், காவலர் பவுன்ராஜிற்கு நீதிமன்ற காவல் எனவும், போலீசார் 6 பேருக்கு வரும் 20ஆம் தேதி வரை இந்த நீதிமன்ற காவலிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்னேஷ் கொலை வழக்கில் போலீசாருக்கு 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் 6 பேரை வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எஸ்எஸ்ஐ குமார் தலைமை காவலர் முனாஃப், காவலர் பவுன்ராஜிற்கு நீதிமன்ற காவலிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊர்காவல் படை வீரர் தீபகருக்கும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ், நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைலா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.